Hi friends, welcome and welcome to Sri Vlogs. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி காட்டு யானம் ரவா கிச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் இதை பார்க்கலாம் வாங்க. இது வந்து காட்டு யானம் அரிசி. இது வந்து 1/2 கேஜி. நான் இதுல வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அரிசி 1 கப், வெங்காயம் 2, தக்காளி 1, தாளிக்காய் எண்ணெய், பட்டை லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், இந்து உப்பு, पच्चे मिगा को मिक्सि जार ए अरस मिक्सि जार ना रव मे अरच इरस ना रव मे उड़ी एट स्टव आनी और कड़ा वचर अंजोड एण विको इत रव ना वलतेम नार्मल रव्वा किचड़ी एप्ली पड़ो प्रोसीजर इव्वा ना ओर ना वरकटी उन्न रे निषंटो अवलोदांग इव्वा ना वरपटी इधर बउल मिल इप्पे इदे कड़ाईले 2 टेबलस्पून एन्ना सेत्तुक्कलाम एन्ना सूडान उडने नम्म एडुत्तु वच्च पट्टा लवंगम सोम्बला पोट्टुक्कलाम इप्पे एन्ना नल्ला सूडाइडुच्चु इदुल नम्म एडुत्तु वच्च पट्टा लवंगम एल्लाम सेत्तुक्कलाम ओरु ब्रिंजी इले नरुक्कि वच्च वंगायम 1 कप इदिलवे करिवेप्पिल पच्चे मिगा ना इतना कुछ साल से इनके ना आड पड़े साल हिमालय रॉक साल वो इधय रोम न और सट ना मूड़ वो इकल वांग वंगय ना वदंगड़ी और टेबल स्पून इंजी पूंड पेस्ट आड पड़ा इे नम नरक और तक आड पड़ा तकाली ना वंदिर नाम इन आड पड़ा और कप रव की मूणु कप तीन इवान मंजतूल तेवान उप இந்த தண்ணி இப்ப நல்லா கொதிக்கட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஸ்லோல வெச்சிட்டு நம்ம வறுத்து வெச்ச ரவையை இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசில கிச்சடி மட்டும் இல்லங்க இட்லி தோசை பொங்கல் இடியாப்பம் புட்டு அடை கஞ்சி பாயசம் கூட செய்யலாம் ஸ்டவ் வந்து ஸ்லோலாவே வெச்சுக்கோங்க இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்ப கிச்சடிய பார்க்கலாம் வாங்க நல்லா வெந்திருச்சு இதல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் और स्पून नये सेक आफ पड़े इउल मिकला
அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு பாரம்பரியமான காட்டு ஏனம் அரிசி கிச்சடி. இதுக்கு ஏன் காட்டு ஏனம்ன்ற பேர் வந்ததுன்னா இது வந்து 7 அடி வரைக்கும் வளரும், ஒரு யானையே கவர் பண்ற அளவுக்கு வரும், அதனால தான் இதுக்கு காட்டு ஏனம்ன்ற பேர் வந்தது. இது டயபெட்டிஸ் வந்து ஸ்டேபிளா வச்சுக்கும், கேன்சரை வந்து க்யூர் பண்ணும், இத நோயை வந்து தடுக்கும். அவ்வளவுதாங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த அரிசியை வச்சு இன்னொரு பல டிஷ்ஷஸ் பண்ணலாம், அது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.